சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் நடந்து வரும் நிலையில் ரஜினியை பார்க்க படப்பிடிப்பு நடந்து வரும் இடத்துல ரசிகர்கள் குவிந்ததால் அப்பகுதியில் சற்று பரபரப்பானது. இருந்தாலும் ரசிகர்களுக்காக ரஜினி காரில் இருந்தபடியே கையசிச்சதனால ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைந்தாங்க. கடந்த ஆண்டு ரஜினி நடித்த ஜெயிலர் படம் வெளியாகி மாபெரும் வெற்றி கொடுத்து வசூல் மன்னன் என்ற பட்டத்தையும் வாங்கி கொடுத்து விட்டது அவருக்கு. இதனைத் தொடர்ந்து தற்போது டிஜே ஞானவேலி இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தோட படப்பிடிப்பு தூத்துக்குடி பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வருது. இந்த படம் டிஎஸ்பி கதையை மையமாக வச்சு உருவாகிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, நடிகைகள் மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் ஆகியோர் நடிச்சுட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா நடித்து ஏற்கனவே வெளிவந்த ஜெய்பீம் படம் மக்களிடம் பல பாராட்டுகளை வாங்கி கொடுத்தது. ஒரு மிக சிறந்த படம் என்ற அளவுக்கு பெயர் எடுத்தது. அதே போல தான் இந்த படமும் ரஜினியோட கெரியரில் பெஸ்ட் ஆஃப் த மூவி என சொல்லும் அளவிற்கு கருத்துள்ள படமாக இருக்க போகுது என்பதனால இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பும் ஏக்கமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் படத்துக்கு அனிருத் இசையமைச்சு வரும் நிலையில் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு திருவனந்தபுரம், திருநெல்வேலி, மும்பை ஆகிய இடங்களில் நடைபெற்ற நிலையில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரியில் இருக்க தேங்காய்த்திட்டு பழைய துறைமுகத்தில் கடந்த 2 நாட்களாக ரஜினிகாந்த் நடித்த காட்சிகள் படமாக்கப்பட்டது. தற்போது புதுச்சேரி விலியனூர் திருக்காமீஸ்வரர் கோயிலில் படப்பிடிப்பு நடந்தது. அப்போது கோயில் வளாகம் மற்றும் தெப்பக்குளம் பகுதியிலான படப்பிடிப்பு நடைபெற்றது. வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பு இந்த பகுதியில் நடந்து வருவதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கோயில் வளாகத்தில் ஒன்று கூடியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஷூட்டிங் முடித்துவிட்டு வெளிவந்த ரஜினிகாந்த் காரில் இருந்தபடியே கையசித்தார். இதனால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்து தலைவா தலைவா என கூறி விசில் அடித்து ஆரவாரம் செய்தாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தற்போது இணையத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் படத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் பொங்கல் ரிலீஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது. மேலும் கையில் கன் வச்சுட்டு சூப்பராக பண்ணுறாரு. இதனால் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக பார்த்திங்கன்னா. மேலும் இந்த பொங்கல் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தான். ஏன்னா வேட்டையன் படத்துலேருந்து ஸ்பெஷல் போஸ்டர்ஸ், லால் சலாம் படத்துலேருந்து புதிய சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. மறக்காமல் போஸ்டர்ஸ், சாங்ஸ் மேலும் எல்லாத்தையும் பாருங்கள். வேட்டையன் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்கள்.